ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இல்லை நீங்கள் யாராக இருந்தாலுமே வந்து கண்ணாலேயே பார்த்து இன்னொருத்தங்க ஒருத்தங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஷாக்கிங்காகவும் இருக்கும் கேட்குறதுக்கு, இதெல்லாம் உண்மையாக என்ன சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது சினிமா கிடையாது. தமிழர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இது என்ன அப்படிங்கிறத தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தமிழர்கள்னு சொல்கிறப்ப நான் இப்போ இருக்க தமிழ்நாடு மட்டும் சொல்லலை, நான் சொல்கிறது வந்து இது எந்த காலத்தில் வந்து இது எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுஷ்ருத சம்ஹிதா அப்படின்னு சொல்லப்படுற புக்கில் எழுதியிருக்கு. இது எந்த காலத்து புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புக். எஸ்டிமேட் பண்ணுறது வந்து ஒரு 3000 வருஷத்துலேருந்து 4000 வருஷத்துக்குள்ள வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பழமையான ஒரு தமிழகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா மொத்தமாகவே இருந்துச்சு. கரண்டு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடுன்னு இவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அந்த தமிழகத்தில் எல்லா இடத்துலயுமே பிராக்டிஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆர்ட்ஸ். ஸோ நோக்கு வர்மம்னா என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ நோக்கு வர்மமோட வேர்டை வந்து நம்ம பிரிச்சு பார்க்கணும்னா, நிறைய பேர் வந்து ஹிப்னோட்டிசமோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ஹிப்னோட்டிசம் வேற, அது கம்ப்ளீட்டா வேற ஒரு சப்ஜெக்ட், அது வந்து சைக்காலஜி. அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல பேசுறேன். நோக்கு வர்மம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா அந்த பேரே பாருங்களேன், தமிழ் பேர் தான் முழுக்க முழுக்க. ஸோ நோக்கு அப்படின்னா என்னங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். பாக்குறது வர்மம்னா என்னன்னா ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லணும்னா மைய புள்ளிகள் அப்படின்னு சொல்ல. நம்ம உடம்புல வந்து 107 மைய புள்ளிகள் இருக்கு அப்படிங்கறது வந்து நம்மளோட ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தமிழர்களை எழுதி வச்சிருக்கிறது அப்படிதான் வந்து ஆயுர்வேதத்திலையும் நம்மளோட சித்தர்களும் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ மைய புள்ளிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட பாடியில வந்து 108 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து தமிழர்கள் நம்புறாங்க. ஸோ அந்த 108 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. தமிழர்கள் வந்து மனுஷங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்றதுக்கு எழுதாம அந்த அனிமல்ஸையும், அதாவது ஆடு, மாடு, யானை, இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுக்கு எழுதி வச்சிருக்காங்க. அதுல சில விஷயமா தான் வந்து இன்னைக்குமே வந்து ஒரு பாகன் வந்து ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நான் ரிசர்ச் பண்றப்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபைண்ட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஒரு யானையை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு யானையை வந்து யாராலும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பேசிக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க யானைக்கு வந்து எங்க அழுத்துனா வந்து யானை எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஊர் சித்தர்கள் வந்து அந்த காலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. எதுக்காக எழுதி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க போருக்கு போறப்ப வந்து அந்த ப்ரெஷர் பாயிண்ட், யானைக்கு எங்க ப்ரெஷர் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த யானை வந்து மூவ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த காலத்தில் வந்து பாகன் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் வந்து யூஸ் பண்றாங்க. ஒரு யானை யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய பீஸ்ட், அந்த காலத்தில் வந்து போருக்கு யூஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய அனிமலை வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, எப்போ போருக்கு யூஸ் பண்ணுறப்ப வந்து அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது முழுக்க தெரியணுங்கிறத ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அதை வந்து நம்ம ஆட்கள் அப்பவுமே வந்து எழுதி வச்சிருக்காங்க, படிச்சு வச்சிருக்காங்க, அதை வாய் வழியாக இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ யானையை கண்ட்ரோல் பண்ணுறது யாருமே வந்து புக்கில் எழுதலை, பட் ஒருத்தவங்க வந்து பையனுக்கு சொல்லித்தருது, அவங்களுக்கு அடுத்து இருக்கவங்களுக்கு சொல்லித்தருதுன்னு வாய் வழி கல்வியாக தான் இன்னைக்குமே இருக்கு. ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டைப் ஆஃப் வர்மக்கலை. வர்மக்கலைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெஷர் பாயிண்ட் எல்லாம் வச்சு ஒரு ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வர்மக்கலைனா அதுதான். நோக்குவரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்மக்கலையில ஒரு செக்மெண்ட் தான் வந்து நோக்குவர்மம். நோக்குவர்மம்னா கண்ணால பார்த்து கண்ட்ரோல் பண்றது. ஸோ டச் பண்ணி கண்ட்ரோல் பண்றது வர்மக்கலை. அந்த டச் பண்ணாமலே வந்து கண்ணாலே வந்து ஒரு இடத்த கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ரெஷர் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு மனுஷனையோ இல்லை ஒரு அனிமலையோ கண்ட்ரோல் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோக்குவர்மம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கும், பட் இதுதான். இது பாசிபிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ். சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா கூட, எவ்ரி திங் எமிட்ஸ் அண்ட் எனர்ஜி, எல்லாமே வந்து ஏதோ ஒரு சக்தியை வந்து வெளியே கொடுத்துட்டு தான் இருக்கு. அது ரேடியேஷன் சொல்றாங்க. சயின்ஸ் வந்து வேற டேர்ம் சொல்றாங்க, நம்மளோட ஆயுர்வேதமும் சித்தர்களும் வேற ஒரு டேர்ம் சொல்றாங்க. அவங்க சொல்ற சொற்கள் தான் வேற, தமிழ்நாட்டில் வந்து உருவான ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப தமிழர்கள் பெருசா பிராக்டிஸ் பண்றது இல்ல. எங்க பெருசா பிராக்டிஸ் பண்றாங்கன்னு கேரளாலையும் சைனாலையும் தான் பிராக்டிஸ் பண்றாங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கும் இது வந்து. ஆனா கொஞ்சம் சந்தோஷப்படுற விஷயமும் இருக்கு. நம்ம வந்து நம்மளோட நம்ம தான் மதிக்கல, பட் மத்தவங்க அட்லீஸ்ட் நம்மளோட எடுத்து வளர்க்குறாங்கிறது வந்து கேட்க கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இது வந்து நம்ம நெகட்டிவா பார்க்காம பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம். நம்ம பாசிட்டிவா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சோம், நம்ம இதை கத்துக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஆல் தட் பீங் சட், இது தமிழர்களோடதுன்னு சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து நோக்குவர்மங்கிற பெயர் வந்து முழுக்க முழுக்க தமிழ். அது போக இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, இதை பிராக்டிஸ் பண்ற ஆசான்கள் வந்து என்ன நம்புறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அகத்திய மாமுனி வந்து பாஸ் ஆன் பண்ணிருக்காரு, வாயு வழியில வந்து சொல்லியிருக்காரு.
அவர் சொல்றது வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆசான் ஆசானா வந்து வந்துட்டே இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அகத்தியருக்கு யார் இதை சொல்லி தந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, முருகன் வந்து முருக கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ் கடவுள்னு சொல்லப்படக்கூடிய முருகன் வந்து சொல்லி தந்திருக்காங்கிறத நம்புறாங்க. இதை வந்து நீங்க ஒன்னே முருகன் ஒருத்தர் உண்மையிலே இருந்து வந்து அவர் கடவுள் வந்து சொல்லி தந்தாரா இல்லையாங்க டிபேட் குள்ள போகாம, பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் கடவுள் ஒருத்தங்க சொல்லி தந்திருக்காங்க நம்புறாங்கன்னா பேசிக்கா அது தமிழர்கள் யாரோ ஆரம்பிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கணும். சோ கொஞ்சம் நீங்க ரேஷனலா பாத்தீங்கனாலோ கொஞ்சம் வந்து பகுத்தறிவோட பாத்தீங்கனாலே புரியுது. ஒன்னே கடவுள் நம்பிக்கையோட பார்க்கணும் அவசியம் இல்ல. ஒரு இது ஏன் சொல்றேன்னு பேசிக்கா ஒரு தமிழர்கள் ஆரம்பிச்ச ஒரு விஷயங்கிறது தான் பேசிக்கான ஒரு கான்செப்ட். இது வந்து சிவன் வந்து அதாவது எல்லாத்துக்குமே கடவுள்னு சொல்லப்படக்கூடிய சிவன் வந்து முருகனுக்கு சொல்லி தந்ததாகவும், முருகன் வந்து அதுக்கப்புறம் அகத்தியருக்கு பாஸ் பண்ணி அகத்தியர் வந்து தமிழர்களுக்கு அப்படியே பாஸ் பண்ணதும், அகத்தியர் தான் வந்து தமிழர்களோட முதல் முனி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அகத்தியர் வந்து ஃபர்தரா வந்து எல்லாத்துக்கும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத நம்புறாங்க. சோ இவ்வளவு பண்ணக்கூடிய நோக்குவர்மோட வேற என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல போருக்கு போகிறப்போ இருக்கிறதுல அதிகமா மதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் தான். ஏன் சித்தர்கள்னு பாத்தீங்கன்னா போறப்ப கூட இவங்களெல்லாம் கூப்பிட்டு போவாங்களாம். ஏன்னா நம்ம வந்து ராஜராஜ சோழன் காலமும் ராஜேந்திர சோழன் காலமும் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், எப்படி எந்த டெக்னாலஜியும் பெருசா இல்லாம இவ்வளவு இடத்த ஆக்கிரமிச்சாங்க, எப்படி இவ்வளவு இடத்துக்கு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கலைகள் வந்து ரொம்பவே வச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ எப்படி இன்னொருத்தனை கண்ட்ரோல் பண்றது, ஆப்போசிட்ல வரவன் எப்படி கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் இதை வந்து ஈஸியா யார்கிட்டயுமே சொல்லி தராம அவங்க ரொம்பவே வந்து ஒரு கால்குலேட்டடா யார் யாருக்கு சொல்லி தரணும்னு சூஸ் பண்ணி தான் சொல்லி தருவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஈஸியா மிஸ்யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய விஷயமே. சோ இன்னொருத்தவங்க ஒருத்தங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய சக்தின்னு யோசிச்சு பாருங்க. சோ இது ரொம்ப சூஸியா வந்து கரெக்டா தான் சொல்லி தருவாங்க. அதுக்கு வந்து பேசிக்கா மூணு விஷயங்கள் வேணும்னு சொல்றாங்க. இது கத்துக்கிறதுக்கு ஆசான போய் தேடி கண்டுபிடிச்சு நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் பேசிக்கா அவங்க சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின், ஒழுக்கம் நிறைய வேணும், பொறுமை நிறைய வேணும், அப்புறம் கத்துக்கணுங்க ஆர்வம் நிறைய வேணும். இந்த மூணுமே வந்து அதாவது நாள் கணக்குல வேணும்னு சொல்ல வருஷ கணக்குல வேணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் குருகுலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கான்செப்ட்ல தான் சொல்லி தராங்க. சோ அவங்க கூட இருந்து தங்கி இதை கத்துக்கிட்டு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணும் அப்படிங்கிற பேசிக்கான கான்செப்ட்ல தான் வந்து இந்த வர்மக்கலை அப்படிங்கறது வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் கேட்டகரி தான் இந்த நோக்குவர்மம் அப்படிங்கிறது. இந்த ஏழாம் அறிவு மூவில பாக்குறப்ப வந்து ஈஸியா பார்த்த உடனே எல்லாருமே வெட்டிட்டு குத்திக்கிட்டு சாகுறது அந்த அளவுக்கு இல்லைனாலும் நோக்குவர்மம்ங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவ் இருந்திருக்கு. அந்த பிரஷர் பாயிண்ட் ப்ராப்பரா ஆக்சஸ் பண்ணணும், ப்ராப்பரா பிரஷரைஸ் பண்ணணும், கண்ணால பண்ணோம்னா அதுக்கு சில எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கு. இதை வந்து சயின்ஸுமே ஒத்துக்குது, எஸ் இட் இஸ் பாசிபிள். இதை வந்து சைனால வந்து அந்த பிரஷர் பாயிண்ட் வச்சு அக்குபஞ்சர் அதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க. கேரளா இன்னும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஐம் ரியலி ஹாப்பி தட் இன்னும் கேரளா ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா அங்க ஃபாலோ பண்ணலாம் இப்ப தமிழர்கள் நினைச்சாலும் கத்துக்கிறதுக்கு வந்து அங்க போய் நின்னா அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ இல்லன்னா நம்ம இதை அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஒரு விஷயத்த கேரளால ஃபாலோ பண்றாங்க, ஒரு நல்ல விஷயம். நம்மளும் இதை கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் பேசிக்கா நான் சொல்றது. இது போக களரி பயிட்டு இருக்கு, சிலம்பம் இருக்கு, இது எல்லாமே வந்து அகத்தியர் சொல்லி தந்தது அப்படிங்கறத வந்து எல்லா புக்லயுமே எழுதி வச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு விஷயம்னு. சோ அதுதான் உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணணும்னு நினைச்சேன். சோ இவ்வளவு பெருமை இருக்கு இந்த தமிழர்களோட கலாச்சாரத்தை நம்ம மறந்துட வேணாம். எஸ் இட்ஸ் அப்சல்யூட்லி கூல் டு டாக் இன் இங்கிலீஷ். அதை போய் நம்ம வந்து பெருசா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பத்தி பேசலாம், வெஸ்டர்ன் கல்ச்சரை பத்தி பேசலாம், கராட்டே குங்ஃபு எல்லாமே அப்சல்யூட்லி கூல் தான், இல்லைன்னே சொல்லல. பட் நம்ம ஊர்ல எவ்வளவு கலாச்சாரம் இருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு பண்பாடு இருக்கு, நம்ம எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு, நம்மளோட ரிச் ஹிஸ்டரியை திரும்பி பார்த்தோம்னாலே போதும் அப்படிங்கறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். நீங்க வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த கமெண்ட்டுக்கு இருக்கிறதுலே அதிகமா தம்ஸ் அப் இருக்கோ அந்த டாபிக் பத்தி முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமா பேசுறேன். அண்ட் நீங்க பர்சனலா எங்க எங்கேயாவது காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சுன்னா ஃபேஸ்புக், ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எங்கனாலும் MEDN space GWR மதன் கோரின் சர்ச் பண்ணி யூ பி ஏபிள் டு ஃபைண்ட் மீ. சோ see you next video. Until then, bye. மதன் கோரி சைனிங் ஆஃப் யுவர். சியர்ஸ். தமிழ் வாழ்க.